பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நீ வாழ விரும்பாம இருக்க, ஆனா எங்களுக்காக நீ வாழ்ந்துதான் என்ன? இப்படி வா, விழுத்து செல்லுங்க. பொண்ணு எங்க இருக்கிறேன் சொல். எனக்கு எந்த இடமும் சொல்லவில்லை. பொய் சொல்லாதே, நீ ஆபுவனுடைய ஆள் என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். அதை நானும் மறுக்கவில்லை. அப்படின்னா அவன் எங்க இருக்கிறான் சொல்லு. தெரியும், ஆனால் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? உன் உயிரை வாங்கி விடுவேன். முதலில் அதை செய்யும், தற்கொலைக்கு அவசியம் இருக்காது. ஓஹோ, உயிரின் மேல் ஆசை இல்லையா? அதுக்கு வேற வழியை கையாளுகிறேன். பிடித்து வாருங்கள். சொல்லாவிட்டால் சித்திரவதை செய்யுங்கள். இப்போது உள்ள இழுத்துச் செல்லப்பட்ட அந்த பிள்ளை மீட்டு வந்திருக்கிறோம். உயிர் மீது ஆசை இருந்தா ஓடிப்போங்க. இந்த இடம் நாங்கள் வந்த காரியத்தை முடிக்காமல் போக மாட்டோம். தலைவரே, சரிநாதன் இவ்வளவு நல்லவன் நாங்க நினைக்கல. நாங்க செய்த கொடுமைகளை கூட மறந்து எதிரிக்கு கிட்ட நம்மளை காட்டி கொடுக்க மறந்துட்டா. காட்டி கொடுக்கறதா? என்ன சொல்றீங்க? என்ன இது உடம்பெல்லாம் காயம்? என்ன நடந்தது? அந்த மோட ருஸ்து அரண்மனை வீரர்களோட ஜெரீனாவை இழுத்துக்கிட்டு போனான். ஜெரீனாவை இதை இழுத்துக்கிட்டு போனான். நாங்க காப்பாத்த எவ்வளவோ முயற்சித்தோம், என்றால் முடியல. மன்னிக்கிறோம், நாங்க மனப்பூர்வமா சொல்றோம், உங்களை மணக்க தகுதியானவர் ஜரீனா ஒருத்தி தான். தயவு செய்து நீங்க தான் எப்படியாவது போய் காப்பாற்றலாம். இரு, எவடே
அப்படியா? அது எனக்கு தெரியாது சர்க்கார். உனக்கு எதுதான் தெரியும்?
இளவரசருக்கு சொல்லியிருக்கா? அவனை அவ்வளவு சீக்கிரம் நம்புவதற்கு நான் என்ன ஏமாளியா? எந்த நிலை வந்தாலும் அந்த ரகசியத்தை வெளியிடாதவள் என் மகள் உரித்திதான். அதற்காகத்தான் அவளுக்கும் எனக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு இடத்தில் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அது எந்த இடத்துல வைத்திருக்கிறீர்கள் சார்? அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒன்றுதான் எனக்கு வருத்தமாக இருக்கு. என்ன சர்க்கார்? அது என்ன இடத்தில் சொல்லுங்களேன். விஷத்தை மாற்றும் மருந்தை வைத்திருக்கக்கூடிய நான் ஒன்றும் விளங்காத உன் மூளையை மாற்றும் மருந்தை நான் வைத்துக் கொள்ளவில்லை என்றுதான் வருந்தேன். இதற்கு மாதிரி உன் வேலை கவனி. சிரி சிரிச்சா போதும் சின்ன சிறு போதும் திண்டாட செய்தி போதும் சிரிச்சா நீங்க ஆச்சரியமாக இருக்கிறதே. இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? உன்னை சந்தித்த பிறகு என் ஆசை பொருளை அரண்மனையில் விட்டு வைத்தது போல் வந்தேன். இன்றுதான் வாய்ப்பு கிடைத்தது அந்த பொருளை அடைவதற்கு. விசித்திரமாகத்தான் இருக்கிறது. எனக்கு ஏற்பட்டிருந்த அதே நிலை உங்களுக்கும் ஏற்பட்டது புதுமையாகத்தான் இருக்கிறது. உண்மை காதலின் அறிகுறியே அப்படித்தான். இளவரசி, நான் கிடைத்திருக்கறிய பேர் பெற்றேன். என்ன இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் எனது ஆவன் நிறைவேறும் என்று நான் நினைக்கவே இல்லை. நான் மட்டும் என்ன, அப்படியே தான் பட்ட இளவரசி நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம், இந்த பழக்கத்தை அடியோடு வெறுப்பு வந்தான். பேர் உங்களுக்கு என்னதான் வேண்டும்? கேட்டால் கிடைக்குமா? இது என்ன கேள்வி? என்னை மணந்து கொள்ளப் போகிறவருக்கு நான் எதைத்தான் இல்லை என்று சொல்ல முடியும்? நான் உன்னை மணந்து கொள்வதா? ஏன், அதில் உங்களுக்கு ஏதாவது? அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு அரசகுமாரியை மணந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று, நான் அரச பரம்பரை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும், அல்லது பொதுமக்களின் ஆதரவை பெற்றிருக்க வேண்டும். என்ன என்ன? உங்களுக்குத்தான் பொதுமக்களின் ஆதரவு யாருக்கும் இல்லாத அளவு கிடைத்திருக்கிறதே. உண்மை. ஆனால் குடிநீர் நிலைகளிலே நஞ்சை கலந்து நான் தான் என்று பொதுமக்கள் நம்பியிருக்கிறார்கள். என்ன, என் தந்தை செய்த தவறுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிப்பதா? இப்போது புரிகிறதா நம்முடைய நிலைமை? கவலைப்படாதீர்கள், அந்த நஞ்சை நீக்கும் மாற்று மருந்தை எப்படியும் நான் உங்களுக்கு கிடைக்கும்படி செய்கிறேன். அப்படியா? பாருங்கள் என்னோட. இந்த மாற்று மருந்தை உபயோகித்து நஞ்சு கலந்த நீரை நன்னீராக்கி மக்களுடைய நல்லெண்ணத்தை பெற்று வாருங்கள். இந்தாருங்கள். இளவரசி, பொதுமக்கள் இந்த உதவியை என்றுமே மறக்க மாட்டார்கள். இந்த உதவி பொதுமக்களுக்காக அல்ல, உங்களுக்காக. அப்படியே நில்லுங்கள். என்ன, ஏன் என்ன கட்டுகிறீர்கள்? அதாவது உங்கள் தந்தை நீங்கள் எனக்கு உதவி செய்ததை புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஆபத்து அல்லவா? அதற்காக நான் உங்களை பலவந்தமாக கட்டி போட்டு விட்டேன் என்று நம்ப வேண்டும். உங்களுக்கு என் மீது எவ்வளவு அன்பு. சீக்கிரமே நம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இளவரசி, இனியும் நான் மறைக்க விரும்பவில்லை. என்ன? இளவரசி, பொதுமக்களின் நலனுக்காக உங்களை காதலிப்பது போல் நடித்து ஏமாற்றிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். என்னை ஏமாற்றி விட்டீர்களா துரோகி? Thank you.
நம் கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் நம் கூட்டத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்ய துணிந்த ஒரு பெண்ணை நம்மில் யாரும் மறக்கலாம் என்ற முடிவிற்கு வந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் நம் கூட்டத்தை காட்டிக் கொடுக்காமல் நமக்காக தன் உயிரையே தியாகம் செய்ய துணிந்த ஜரீனாவை நமது தலைவர் அபுவுக்கு நமது கூட்டத்தின் முறைப்படி மனம் செய்து வைக்க மறந்தே அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பரவாயில்லை, வீடு வாசலே போயிட்டாலும் பரவாயில்லைங்க, ஆனா மானமே போனாலும் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஒரு பொண்ணு போயிட்டா என்னங்க செய்ய முடியும்? ஒரு பெண்ணா, என் அந்த புறத்தை அலங்கரித்த ஆசை நாயகிகள் அத்தனை பேருமே போய்விட்டார்கள். என் சல்லாப கோட்டையிலே உல்லாச நடை போட்ட எழிலரசிகள் அத்தனை பேருமே ஊறி போய்விட்டார்கள். அட, அவங்க போனா போகட்டுங்க, இப்ப புதுசா வந்தாங்கள பொண்ணுங்க, அவங்க முகத்தை கூட நீங்க பார்க்கலையே. போதும் அலி போதும், என் மூளையை குழப்பாதே. அவர்கள் மறைவுக்கு காரணத்தை கண்டுபிடித்து எப்படியும் அந்த நாய்களை இங்கே கொண்டு வர வேண்டும். பேசாதே, குடிக்கும் தண்ணீரை விற்றாவது கஜானாவை தடுப்பலாம் என்று பார்த்தால் அதற்கும் வழி இல்லை. காரணம் சொல்லுகிறான். காரணம் உன்னை பார்க்க எனக்கு இஷ்டமே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் அந்த ஆபுதான் தக்கா. அவனை மாத்திரம் நான் பிடித்துக் கொடுத்தால் நீ கொண்டு விடுவாய். ஏன் அப்படித்தானே? மழையா பயமு? ஆபுவா ஆபு, எதற்கெடுத்தாலும் ஆபு. அந்த அர்ப்பணை அடக்க தெரியாமல் ஆட்டம் போடுகிறாய். இதெல்லாம் எதற்கு? அந்த திருடன் ஆபுவை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பரிசு கொடுப்பதாக பறை காட்டினால் பொதுமக்களே அதை நிறைவேற்றி விடுவார்களே. பொதுமக்களுக்கு ஆலா ஹசர் சம்சீரே ஜங் நூரே பாப்தா அரேபியா சிங்கம் காசிம் ரசிக அறிவிப்பதாவது, நாட்டு மக்களுக்கு பல தொல்லைகள் கொடுத்து வரும் அபு என்ற திருடனை உயிரோடோ அல்லது பிணமாகவோ கொண்டு வருபவருக்கு 10,000 தீனார்கள் பரிசு கொடுப்பதோடு அரண்மனையிலே சிறந்த ஓர் பதவியும் கிடைக்கும். அதற்கு மாறாக அவனுக்கோ அவனது ஆட்களுக்கோ யாராவது எந்த விதத்திலாவது உதவி செய்தால் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். இது அறிவிப்பு மட்டுமல்ல, ஆணையுமாகும். நான் வரத்துக்குள்ளே எங்க போறீங்க? அவ்வளவு அக்கறையோட வேலை பாக்குறீங்க என்ன? இருங்க இருங்க, அரண்மனைக்கு போறது உங்களை எல்லாரையும் நல்லா கவனிச்சுட்டேன். நீதான்
மனசுல என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க? ஓ நானா இந்த பொம்பளைங்க எல்லாம் காதல் செய்யும் போது நரி மாதிரியே நடந்துக்குவாங்கன்னு சொல்வாங்க. அது உன் விஷயத்துல உண்மையா தான் இருக்கு. இன்ன என்னடா? உன்ன மாதிரி ஓனாங்க கிட்ட அப்பனே எப்படி நடப்பாங்க? என்ன ஓனாய் நிட்டியே? என்ன எல்லாரும் சிங்கம்னு எல்லாம் சொல்வாங்க. இத பாரு, நானா பலி சண்டைக்கு போக மாட்டேன். பந்த சண்டையும் விட மாட்டேன். இப்ப கூட ஆபுவை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு நல்ல பரிசு கொடுக்கப்படும்னு சொன்னாங்க. அங்க கூட தான் நான் ஒரு பலே வேலை பண்ணிட்டு வந்துட்டேன். என்னது? ஆபுவ பிடிச்சு போறாங்களா? டவரே, அதெல்லாம் நான் இப்ப சொல்ல மாட்டேன். நீ அரண்மனைக்கு போய் நீயே தெரிஞ்சுக்க. அப்ப சரி, நான் போயிட்டு அப்புறம் வந்து உன்னை சந்திக்கிறேன். அம்மா, அம்மா, என்னடி அது? ஒரு நல்ல செய்தி சொல்லு. அந்த திருட்டு பயல் அடியோடு தொலைந்தார். என்ன உண்மையாகவா? ஆமா, அவன் உயிரோடோ அல்லது பிணமாவோ கொண்டு வர்றவங்களுக்கு உங்கள் தந்தை பரிசு கொடுப்பதாக பரிசாட்டி இருக்கிறார். அப்பா, இவ்வளவுதான் நான் என்னென்னவோ நினைத்து விட்டேன். இது என்ன நடக்கக்கூடியதா? ஏமா நடக்காது. எப்படி அடி முடியும்? அவர் என்ன சாதாரண பிறவியா? என்ன அவரா? ஆச்சரியப்படாது. அந்த மதிப்புக்குரிய மனிதனை நாம் தான் தவறாக நினைத்திருந்தோம். போக போகத்தான் அவருடைய பெருமையே புலப்பட்டது. யாரை பத்தியமா இப்படி பேசுறீங்க? யாரை திருடன் என்று தூற்றினோமோ, யாரை குழப்பக்காரன் என்று குறை கூறினோமோ, அவரைத்தான் போட்டோம். வீரத்தின் வழிவந்த அந்த வடிவளர் இப்படி விபரீதமாக அலைவதைக் கண்டு உண்மையிலேயே நான் அனுதாபப்படுகிறேன். அவனை புகழ வேண்டாம். அவன் ஒரு வீணர் இல்லை, வீரர். எதையுமே சாதிக்கக்கூடிய தீரன். என் இதயத்திலும் புகுந்து விட்ட மாறன். எங்கே ஓடுகிறான்? ஓஹோ, எட்டடுக்கு மாளிகை இல்லையே. இந்த இடத்தில் இவனுடன் எப்படி வாழ்வது என்று ஓடுகிறாயா? யார் சொன்னது? எட்டடுக்கு மாளிகை, எழில் கொட்டும் மஞ்சள், என் ஆசை கணவரே, நேசக்கரங்களுக்கு ஈடாகலாம். குறும்புக்காரன். அடே, உன் கைகளுக்கு பலம் கூட இருக்கிறது. ஏன் இருக்காது? காந்தக்கல்லோடு சேர்ந்த இரும்புக்கு அதன் சக்தி இல்லாமலா போகும்? அப்படியா? சந்தேகம் என்ன? ஆமாம், நீங்கள் பெரிய வாழ்வீரர் தானே? நானா சொன்னேன்? நாடு சொல்லுகிறது, 4 வயது குழந்தையும் சொல்லுகிறது. நீ என்ன சொல்லுகிறாய்? நீங்கள் என்னை வாட்போரில் வெற்றி கண்டால் தானே நான் ஏதாவது சொல்ல முடியும். ஓஹோ, வாரே வா. என்ன இது? உன்னுடன் கத்தி சண்டை போட. பரிகாசமா? என்ன தெரியாவிட்டால் சொல்லிக் கொடுப்பீர்களா? இதுதான் முறை. வாளை இப்படி பிடித்து கத்தியப்பா, இப்படி பிடித்து கத்தியை பார்க்க சொன்னால் என் முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கா? என்ன இது? நான் உங்கள் முகத்தை பார்த்தது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் தான் உன் முகத்தை பார்த்துக் கொண்டே இருந்தேனே. ஏன் பார்த்தீர்கள்?